வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து அன்னபூர்ணி அருளால் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். ராகி தோசை வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ராகி மாவு வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ராகி மாவோட உளுந்து ஊற வச்சு அரைச்சி பண்ணுவாங்க. ஏன்னா ராகி வந்து கரைச்சிங்கன்னா பிரிப்பிரியாக இருக்கும். அது கூட ஒரு பிளெண்ட் பண்ணுற ஒரு ஏஜென்ட் ஒன்று வேணும். அதுக்கு தான் உளுந்து மாவு போடுவாங்க. நான் இல்லைன்னு தோசை மாவு போடுவாங்க. அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு 3/4 ராகி மாவு எடுத்திருக்கேன்னா, ஒரு 1/4 வந்து இது எடுத்திருக்கேன், மல்டி கிரெயின். இது இல்லை கோதுமை மாவு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை எங்கள்கிட்ட வந்து உளுந்து இருக்குன்னா உளுந்து மாவு போட்டுக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனா, வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இது ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஈவன் நீங்கள் லஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். இதில் பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி கிரேட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடிசா நறுக்கியிருக்கேன். கேரட் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், 2 கேரட்டு. இது வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு பீஸ் ஆஃப் பீட்ரூட்டு, அதையும் நான் எல்லாத்தையுமே கிரேட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கேபேஜ். ஸோ இதை வேறு எதுவும் போட்டிங்கன்னா குயிக்காக குக் ஆகாது, அதனால் இது மட்டும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாவு கூட நான் வந்து சீரகம் போட போகிறேன், டைஜஷனுக்காக. பாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் சீரக பொடியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உப்பு போட்டுக்கோங்க, உப்பு அளவாக போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் போட போகிறதுனால கொஞ்சம் பார்த்து போட்டு கூட போட்டுக்கணும். நீங்கள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாமே குக் பண்ண போகிறது வந்து கீயை வச்சு தான், கீ வச்சு தான் குக் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து குட் ஃபேட். உங்களுக்கு உடம்புக்கு வந்து பிளாட்டிங், வயிறு வந்து பிளாட் ஆகுது இல்லைங்களா, வயிறு அப்படியே தொங்கும், அது தொட தொலைன்னு இருக்கும். இல்லை வந்து ஐடி ஃபீல்ட் இருக்கிறவங்களாம் உட்காந்துட்டே இருக்கிறனால ஒபிசிட்டிலாம் இருக்கும் இல்லைங்களா. இது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட், மெயினாக அது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்க்கு ஒரு ஆப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். இப்போ பாருங்கள், நான் வந்து கையால் தான் இதை வந்து ஃபுல்லும் கரைச்சேன். அந்த ரீசன் என்னென்னா, கிளம்ஸ் ஃபார்ம் ஆயிரும், கட்டி ஆயிரும். அதனால் வந்து நான் நல்லா கையால் கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ கரண்டியாக ஒரு தடவை நல்லாத்தையும் நண்பர்கள் என்ன கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஓடிடுவோம், ஏன்னா வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். அதனால கொஞ்சம் திக்கான தோசை மாவு பதத்துக்கே இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே ஹாஃப் குக் கூட இருக்காது, ஒரு 50% தான் குக் ஆகிருக்கும். பட் நல்லது எல்லாமே, மற்ற காய்கறி வந்து நீங்கள் ஹாஃப் குக் சாப்பிட்டா நல்லா இருக்காது, இதெல்லாமே ஹாஃப் குக் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த வெஜிடபிள்ஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் காலையில் பண்ண முடியலன்னா முந்தின நாள் கிரேட் பண்ணி ஒரு நல்ல ஏர்டிக் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் எடுத்து ஒரு ஸ்பூனில் இப்படி போட்டுக்கலாம். அது 2 டேஸ் கிரிப் பண்ணினா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சட்டி நான் தோசைக்கல் வச்சுருக்கேன், தோசைக்கல் வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகிருச்சு. இதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ நான் க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் கீ தான் போடுறேன். இது ஃபுல்லுமே கீயில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் நான் ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா இப்படி ஆயில் அப்ளை பண்ண முடியாது, அதனால் நீங்கள் இது மாதிரி கல்லில் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இது தோசை, பெரிய தோசையாக நம்ம போட போகிறதில்ல, பேன் கேக் மாதிரி தான் போட போகிறோம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் தான் போட்டுருக்கறனால. இப்போ நான் ஒரு தோசை எப்படிங்கிறது நான் வாத்த காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோதான், நீங்கள் இதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க. நம்ம சொன்னபடி கேட்காது மாவு. அதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இன்னும் கூட கீ வேணும், சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னும் கூட கீ போட்டுக்கலாம். பெரியவங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது கூட போதும். இவ்வளோதான், ஒரு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கிளிப் போட்டு எடுக்க போகிறோம். இது கூட நீங்கள் என்னென்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். இல்லை தேங்காய் சட்னி பண்ண முடியலன்னா ஒன்றுமே இல்லை, இது பாம் சுகர் இருக்கு இல்லைங்களா, பாம் சுகர் வச்சு தொட்டு சாப்பிடலாம். இல்லை தயிர் சீனி வச்சு தொட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா வயிறு வந்து டம்மி வந்து 2-3 தோசையிலேயே ஃபுல்லாகிடும். ஹெவினஸ் கொடுக்காது, லைட்டாக இருக்கும், இப்படி திணற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காது. ஸோ அதை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தென் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு இன்ட்ரூவாக இருக்கும். ஸோ தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், குக் ஆயிடுச்சு, மூணு பக்கம் ஃபிளிப் பண்ணிக்கிறேன். போட்டுக்கிற ஜியே போகும். இது அப்படி கொஞ்சம் லேசாக குக் ஆகும்போது ஆல்ரெடி ஆயில் இருக்கீங்களா, நெக்ஸ்ட் நீங்கள் போய் தள்ளி விட்டுட்டீங்கனாலே இதெல்லாம் நல்லா குக் ஆகிக்கும். கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கோங்க, பொறுமையாக வேகணும்.
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப ஒரு ட்ரிப் போட்டுக்கலாம். இவ்வளவுதான், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் இதை அப்படியே வந்து ரோல் பண்ணி இல்லை அப்படியே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இது மேலே கொஞ்சம் கான் சுகர் போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சூடாக கூட வீட்லேயே சாப்பிட்றலாம். இது ஒரு சூப்பரான நைட்டுக்கும் மார்னிங்க்கான ஒரு சூப்பரான ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.